ஜெயனா அப்பா அம்மா கால விழுங்க விழுந்துட்டு அம்மான்னு கேளுங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சோகம் என்னன்னா அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க, அப்பா வந்து ஒர்க் போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட வாங்கலாம், இன்னொரு நாள் அப்பா கிட்ட ஸ்பெஷலாக வாங்கலாம். இதுக்கு மாதிரி நிறைய வாட்டி கால் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அம்மா அப்பா கிட்ட, ஆனால் காசுலாம் கேட்டதில்ல. ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன் வீக்காக நம்ம சேனலை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எதுவும் பெருசாக கண்டென்ட் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே ஆல் ரைட், இதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் பக்காவாக வந்துடும். நம்ம கீழே போயிட்டு அம்மா கிட்ட காலில் வந்து காசு கேட்போம், அம்மா என்ன ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேமரா மேட்ட கேமரா கொடுத்துடலாம். அம்மா எதுக்கு எனக்கும் காசு குடுமா? இல்லம்மா, ஒரு தால் சுட்டுறதுனாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட காலில் விழுந்து காசு கேளுங்கன்னாங்க. சரி, அவங்க கிட்ட இது கேட்டதே இல்லை. அம்மா பத்து ரூபாய் தான் குத்து விடுமா? தேர்த்தியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க அப்பா அம்மா கால விழுந்து ஷாக் பண்ணுங்க, காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு தேர்த்தினீங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிடுங்க. ஸோ இந்த கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட், 1000 ரூபாய் தேர்த்திருக்கோம். ஜாலி தான் விழுந்துடும் பாருங்க. இப்ப என் தங்கச்சி எனக்குதான் பண்ண சொன்னாங்க. ஓகே கைஸ், ஸோ கைஸ் காசு தேத்தியாச்சு. டாடா பை பை சொல்றேங்க. பாய், காசு நீயும் தேத்திட்ட அதே கேப்ல.